Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஜூன் 26 ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்து மார்க்கிங்லாம் பண்ணி முடிச்சிட்டு குழி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பில்லருக்காக. சோ மொத்தம் பாத்தீங்கன்னா 12 பில்லர் 927 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம வந்து வீடு கட்ட போறோம். ரெண்டு பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதுல ஒரு ஹால், ஒரு கிச்சன். சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா குழி எடுத்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் முன்னாடியே பாத்துட்டீங்கன்னா இந்த பில்லர் இதுல பில்லருக்கு வந்து எல்லாம் கட்டி வச்சிட்டாங்க. அது உள்ள வைக்கிறப்போ வந்து ஒரு டைம் வந்து எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஆர்சிசி கான்கிரீட் வந்து உள்ள போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிசிசி எல்லாம் போட்டுட்டாங்க. சோ போட்ட அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கர மோடமா இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்து லைட்டா மழையில வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஹெவியெல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மழை பெஞ்சது. ஸோ கான்கிரீட்லாம் போட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதில் மேலாவில் வந்து லைட்டாக தண்ணி நின்றுச்சு ரெண்டு மூணு பில்லரில் மட்டும். மற்றபடி வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ இதுக்காக இது வந்து ஷெட்டு போட்டிருந்தாங்க சிமெண்ட் மூட்டை அடையிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டில் தான் வந்து 10 பேர் தங்கியிருந்து இங்கே வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க நமக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கான்க்ரீட்டு. ஸோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டை கொடுத்து உள்ளே கொட்ட சொன்னாங்க. ஸோ ஆர்சிசி ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்க்ரீட்டு. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக உள்ளே கொட்டிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் பார்க்கும் போது. ஏன்னா நம் எல்லாத்துக்குமே வந்து வீடு கட்டுறது வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டினியூஸெலாம் நான் எடுக்கலை. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 செகண்ட் அது மாதிரி தான் நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டடாக சொல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த குழியெலாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே வந்து கரெக்டான ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எம் சாண்டு டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 சட்டிக்கு பக்கம் பெரிய ஜல்லியெலாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் மறுபடியும் எம் சாண்டு போட்டு தண்ணி போட்டு நல்லா வந்து இடிச்சு விட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங் ஆகிற அளவுக்கு இடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பில்லர்லாம் ஊனி வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஆர்சிசி அந்த கான்க்ரீட்காக மிக்ஸ் பண்ணதை வந்து இது கூட கொடுத்துருக்காங்க. பில்லரை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து அடைச்சாங்க. ஸோ அதை அடைச்சதுக்கப்புறம் இதுக்கு மிக்ஸ் பண்ண கலவையெல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து காயறதுக்கு 10 ஹார்ஸ் போதும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக சுத்தீர் வந்து பீம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதை இந்த இப்போ வந்து இருக்கிற பில்லரை வந்து முக்கால்வாசி மூடிடுவாங்க, லைட்டாக தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பீம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பில்லர் மாதிரி, அதாவது இதுக்கு பேர் வந்து பிளிண்ட் பீம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இப்போ வச்சிட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஒரு பில்லர்லேருந்து அடுத்த பில்லர் எங்கே வருதோ, ஏன்னா இப்போ ஒன்று ஸ்டார்ட் ஆக தான் அது எங்கே முடியுதோ அது வரைக்கும் வந்து அந்த பீம் வந்து வரும் சுற்றீரு ஃபுல்லாக. அதை வச்சு முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து பாக்ஸ் மாதிரி அடைச்சி அதுக்குள்ளேயும் வந்து கலவை போடுவாங்க. இன்றைக்கு ஒர்க்கு அதுதான் நம்ம இதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் மேலே வந்து 1.5 அடிக்கு வந்து நமக்கு செங்கல் வச்சு கட்டுவாங்க. ஸோ அதை எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.